ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பத்தி தாங்க நம்ம பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நிறைய பேர் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுமே என்னோட வாழ்க்கை வரலாறு பார்க்காதவங்க. ஆல்ரெடி நான் வாழ்க்கை வரலாறு பகுதியில என்னோட லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிட்டு, இப்ப நம்ம பார்க்க போற அந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா, அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி தான் நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இது எல்லாத்தையுமே கடந்து நான் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து சமாளிச்சு கொண்டுட்டு போறேங்கிறதுக்காக தான் இந்த நம்ம பிளாக் வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நீங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச வந்து உறவுகள், ஓகேங்களா? நான் வந்து எந்த உறவுகளுமே இல்லாத சமயத்துல நீங்க கிடைச்ச ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுமே என்னுடைய சொந்தங்கள். அதனால நான் உங்களுக்கு என்னோட லைஃப் ஸ்டோரியை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரும் மாதம் மாதம் ஆனாலே பணமே தரமாட்டேங்கிறாரு. சாப்பாட்டுக்குன்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பேசவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்குறதுக்காக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த 300 ரூபாயை போட்டுட்டாரு. அது பத்தாம எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் சேர்த்து நான் 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். நேற்று காலையில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினவர் அதுக்கப்புறம் ஃபோனே அவர் பண்ணவே இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து மாதம் 1ஆம் தேதி ஆனால் 10ஆம் தேதி ஆனால் வீட்டுக்குன்னு காசு கேட்குறனால அவர் வந்து எங்கள்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே மாட்டாரு. நான் வந்து நீங்களே சொல்லுங்க, லாரி டிரைவர் ஆனால் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா தான் சம்பாதிக்கிறாரு, ஆனால் குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு எப்படி தான் மனசே வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. நானும் என்ன செய்கிறதுனே தெரில. நானும் எத்தனை நாளைக்கு தான் தச்சு தச்சு குடும்பத்தையே பார்க்குறது. ஆரம்பத்துலேருந்து ஒரு 15 வருஷமாகவே தச்சு தச்சே குடும்பத்திலே நான் வந்து போட்டுட்டேன். இனிமேல் போடுறதுக்கு எனக்கும் வந்து ஏஜ் ஆக ஆக என்னால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது. இருந்தாலுமே நான் வந்து பல்ல கடிச்சிட்டு நம்மளால் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிறையா தைக்கணும், இன்னும் நம்மளால் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடர்ந்து வந்து நான் தச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு வேற இடையில வீடியோவும் வேற அப்லோட் பண்றேன். யூடியூப், இன்ஸ்டாகிராம், அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் கஸ்டமருக்கும் வேற தச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து 24 மணி நேரமே ஒரு 5 நிமிஷம் கூட நான் ரெஸ்ட் எடுக்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட மாட்டோமான்னு ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் வந்து இந்த டெய்லரிங் ஒர்க்கை வந்து நான் கடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த டயத்தில் என்னடானா இவர் சம்பளம் வாங்கிட்டு மாசம் மாசம் ஆனாலே வீட்டுக்குன்னே பணமே தரமாட்டேங்கிறாரு. 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு சம்பள பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்தாங்கப்பா என்னால் முடிஞ்ச அளவு இதுதான், இந்த பணத்தை வச்சு நீங்க ஓட்டுங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? சுத்தமாவே குடும்பத்துக்கு பணமே தரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்கு? நீங்களே சொல்லுங்க. நானும் ஒவ்வொரு தடவையுமே எங்க அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு எனக்கு நறுக்குன் இருக்கு. ஒரு தரக்கா கேட்குறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருவாங்க. மாசம் மாசம் எங்க அப்பாட்ட போய் கேட்டு நின்னோம் அப்படின்னா அவங்களும் தன்னுடைய மருமையினை பத்தி என்ன நினைக்க மாட்டாங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு கொஞ்சமாச்சு யோசித்து பாருங்க. நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் அவன் வந்து போன் கால் பண்ணவே இல்லை. இப்ப நான் வந்து குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்து உங்களுக்கு வீடியோ போடலாம் அப்படிங்கறதுக்காக இப்பதான் நான் கிளம்பி முடிச்சுட்டு வர்ற சமயத்துல போன் கால் வந்தது. என்ன சொல்லி பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓன்ட்டு காசுன்னு சொல்லாமல் குடும்பத்துக்குன்னு சொல்லாமல் 4000 நான் வந்து மதியானம் போட்டு விட்டுறேன், அதை வாங்கிக்க, இனிமேல் என் மூஞ்சி மொகரையிலே நீ முழிக்காத, இது ஒரு ஆம்பளைக்கு அழகாங்க சொல்லுங்க. மாசம் மாசம் சாப்பாட்டுக்குன்னு கொடுத்துட்டா நம்ம எதுக்கு போய் நம்ம கத்த போறோம்? இல்லை ஒவ்வொரு முறையும் எதுக்கு நம்மளால போராட போறோம் சொல்லுங்க. இத்தனைக்கு நான் வந்து போராடவும் இல்லை, காசும் கேட்கவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை. நீ இவர் எப்பதான் கொடுக்குறாருன்னு பார்க்கலாங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணி மட்டும்தான் இருந்தேன். அதுங்களாட்டி நேற்று ஒரு போஸ்ட் நான் யூடியூப்ல போட்டுட்டேங்கிறதுக்காக அவருக்கு கோபம் வருது பயங்கரமா வருது. காசே கொடுக்காதவங்களுக்கு எதுக்கு
எதுக்குங்க இவ்வளோ கோபம் வரணும் சொல்லுங்க. ரெண்டு பேர், ரெண்டு பசங்க இருக்காங்க. என் பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, என் பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பீஸ் பணம் மட்டும் கட்டிட்டு வேன் பீஸ் மட்டும் கட்டினா போதுமா, மற்றபடி நாங்கள் யாருமே சாப்பிட வேணாமா சொல்லுங்க. அந்த இப்போ வந்து 2500 ரூபாய் எங்கள் அப்பாட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். அதில் 1000 இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் பணமே தரவே இல்லை, வீட்டுக்குன்னே சுத்தமாக கொடுக்கல. ஏன்னா இந்த மாதம் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்காரோட பெரியம்மா பொண்ணு அக்கா பையனுக்கு மேரேஜ் நடந்தனால பணம் செலவாயிருச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. நானும் கண்டுக்களை விட்டுட்டு, இவர் குணமே அதுதானே, மாதம் மாதம் ஆனாலே இவர் பணம் தரமாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கலை விட்டுட்டேன். ஏதோ இருக்கிற பொருட்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நானும் குடும்பத்தை ஓட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியே பார்த்தீங்கன்னா 25-24 ஆயிடுச்சு. இன்னைக்கு தேதி கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு நான் ஒர்க்லேயும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா வார வாரம் காய்கறி வாங்குறதுக்கு மட்டும்தான் இவர் வந்து ஒரு 600 ரூபாய் போட்டுருக்காரு. அது போக என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர்ஸ் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டனால அதுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டுட்ருந்தாரு. அப்புறம் என் பையனுக்கு வந்து நோட்ஸ் வாங்கணுங்கிறனால 200 ரூபாய் அவன் கேட்டேன். அதுவுமே அவன் கேட்ட உடனே அவர் தூக்கி கொடுக்கல. அவன் 10 முறை அவன் வந்து ரொம்ப கெஞ்சினான், எனக்கு நோட்ஸ் வாங்கணும், போடுங்கப்பா போடுங்கப்பான்னு ஒரு 10-15 முறை கெஞ்சினதுக்கு அப்புறம்தான் அதையுமே அவர் வந்து மனசார அந்த பணத்தை வந்து கொடுக்கல. வேண்டாம் வெறுப்பா அவருக்கு அந்த 200 ரூபாயை கொடுக்கறதுக்கு அவ்வளோ டென்ஷன், முகத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வெறுப்பு, அவர் பேச்சில் பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தைகள் இருந்தது. அந்த கடுமையான வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த பெத்த பையனுக்கு ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கு 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்படியே அழுது அழுதுகிட்டு கொடுத்தாரு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பிள்ளைகள் செலவு எல்லாத்தையுமே நானே பார்த்துப்பேன். இப்போ நான் ஊர் விட்டு ஊர் வந்தனால எனக்கு வந்து டெய்லரிங்கில் கொஞ்சம் கஸ்டமர் கிடைக்காதனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இல்லாட்டினா என்னுடைய பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா செலவையுமே நான் வந்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவருடைய பொறுப்பு என்ன, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, வேன் ஃபீஸ் கட்டுறாரு, இது ரெண்டே ரெண்டு செலவு தான். ஆனால் வீட்டுக்கு சாப்பாடு செலவு கொடுக்கறதுக்கு மட்டும் இவருக்கு வந்து அப்படியே மூக்காலாம் அழுகிறாரு. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. கடவுள் தான் இவருடைய கெட்ட எண்ணத்தை பூரா மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அந்த முருகர் மட்டும்தான் கொடுக்கணும். நான் வந்து டெய்லியுமே முருகர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், இவரை எப்படியாச்சும் நீந்தே முருகா மாற்றி தரணும். இவர் எதுக்கு தன்னுடைய கொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட சாப்பாட்டுக்கு பணம் தர்றதுக்கு எதுக்கு இப்படி ஒரு கஞ்சத்தனம் படுறாரு, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த முருகர்கிட்ட தான் நான் வந்து அழுது அழுதுகிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் எப்படியாச்சும் நீதே மாற்றி தரணும், நாங்கள் ஒரு நல்ல லைஃப்பை வாழணும்னு டெய்லியுமே நான் முருகர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு மதியானம் போல 4000 நான் போட்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வந்து என் மூஞ்சி முகரையிலே முழிக்காத அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. நீங்களே சொல்லுங்கள், எந்த ஆம்பளையாச்சும் குடும்ப தலைவன் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு செலவு கொடுக்கறதுக்கு யாராச்சும் இப்படி அழுவாங்களா சொல்லுங்கள்? வீட்டுக்கு சாப்பாடு செலவுக்கு கூட கொடுக்க முடியலை அப்படின்னா எதுக்குங்க கல்யாணம் பண்ணுறாங்க? எதுக்கு பிள்ளையை பேக்கணும்? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் சொல்லுங்கள்? வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா கூடயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி? எங்களுடைய 3 பேர் லைஃபுமே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. இல்லை அன்னைக்கே என்னால் சாப்பாடு போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டாகன்னா நாங்கள் எதுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்? இத்தனைக்கு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தெல்லாம் அவங்களுக்கு பொண்ணே கிடைக்கலைங்கிறதுக்காக எங்கள் வீட்டு வாசல் தேடி ஒரு வாரமாக பொண்ணு கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சி எங்களை எங்கள் அம்மா அப்பாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ இவரை கட்டின நாள்லேருந்து இன்ன வரைக்கும் நான் வந்து கஷ்டத்தை மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டாலும் கடவுள் வந்து என்னை வந்து யாருக்கிட்டேயுமே கையேந்தி நிற்க விடலை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து உழைப்பையும் வருமானத்தையும் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்குறாரு. அதை நினச்சி நான் முருகருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றியை சொல்லணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே தயவு செய்து
ஒரு சில ஆண்கள் வந்து குடும்பத்துக்கு பணம் தரல அப்படின்னா தப்பான முடிவு மட்டும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. வீட்டுக்கார் இப்படி பண்றாரேன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்காம நம்மளுக்கு தையல் தொழில்ல, தையல் தொழில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியான தொழில். கண்டிப்பா எல்லாருமே உங்களுக்கு தையல் தொழில ஆர்வம் இருந்தா மட்டுமே இந்த தொழிலை நீங்க வந்து கத்துக்கலாம். ஆனா நல்லா தையல் தொழிலை ஏ டு இஜெட் வரைக்கும் நல்லா நுணுக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால ஆண்களை விட நம்ம இந்த தையல் தொழில அதிகமா நம்மளால சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா தையல் தொழில ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் அந்த தொழிலை கத்துக்கிட்டு சூப்பரா நம்ம வந்து குடும்பத்தையும் ரன் பண்ணலாம். நம்மளால வந்து சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்து ஒரு அம்மா நம்மளுக்கு வந்து எனக்காக ஹிட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இன்ன வரைக்கும் யார்ட்டுமே எந்த ஹிட்டுமே வாங்கினதே கிடையாது. புதுசாக திடீர்னு வாங்குறது எனக்கு என்னமோ மனசுக்கு வந்து கஷ்டமாக சங்கட்டமாகவே இருந்தது. அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாரி வந்து அனுப்பிச்சு விட்ருந்தாங்க. இன்னைக்கு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் கிஃப்ட்டுக்காக எனக்கு ஒரு சாரி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த சாரி தான் அவங்க வந்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க. பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் கிஃப்டாக அந்த அம்மா வந்து எனக்கு இந்த சாரியை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. நான் வந்து யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பொருளுமே இன்ன வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாதுங்க. எனக்கு வந்து அப்படி வாங்கியும் பழக்கமும் இல்லை. புதுசாக அன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாரி எடுத்து கொடுத்தாங்க. அதையே நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு எனக்கு மனசுக்கு வந்து உறுத்தலாகவே இருந்தது. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து இந்த சாரி வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னை வந்து அவங்களுடைய பொண்ணாக நினச்சி இந்த சாரியை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். அதே சமயத்தில் இவங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வாங்குறது ஒரு பக்கம் எனக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு தகவல் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கமெண்ட்டெல்லாம் நம்ம வந்து நோட்டில் வந்து எழுதி வாரத்தில் ஒரு நாள் அவங்க பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு வந்து வீடியோவாகவே போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த வீடியோ வந்து போட முடியாமலே போயிடுது. சில பேருக்கு நான் வந்து தொடர்ந்து போட்டுறேன். அப்படி இருக்கும் பொழுது டெய்லியுமே அன்னன்னைக்கு அவங்க வந்து என்னென்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ எல்லா கமெண்ட்டையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டா அந்த கமெண்ட் ஃபுல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வாரத்தில் ஒரு நாள், அதாவது திங்கக்கிழமை வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.